ஆழ்வார்களிலே திருப்பாணாழ்வார் முனிவாகனர் என்னும் யோகிவாகனர் என்னும் சிறப்பித்து அழைக்கப்படுகிறார். லோகசாரங்க மகாமுனிவருடைய தோள்களின் மீதேறி அமர்ந்து திருவரங்கநாதனை தரிசிக்க புறப்பட்ட ஆழ்வார் இவர். லோகசாரங்க முனிவர் தோளிலே அமர்ந்து திருப்பாணாழ்வார் இங்கே வந்து நம்மை தரிசிக்க வேண்டும் என்பது, அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே செயல்படுத்தினார் ஆழ்வார். நமக்கும் பெருமானுடைய திருமேனியிலே பரப்பல அவயவங்கள் இருந்தாலும் அவனுடைய திருவடிகளே என்றோ நமக்கு கதி புகழ். அப்போ முதலிலே அதனை தரிசித்துக் கொள்ளுகிறோம். அதுக்கு மேலே திருமுடி பரியந்தம் செல்வதுங்கிறது கிரமம். திருவரங்கநாதனை அப்படித்தான் அனுபவிக்கிறார். திருப்பாணாழ்வார் அப்படி அனுபவத்தை செய்யும் போது திருவரங்கநாதனை திருவேங்கடமுடையானாகவும் பார்க்கிறார். இது திருப்பாணாழ்வாருடைய திருமலையப்பன் அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். அமலநாதிபிரான்கிற திவ்ய பிரபந்தம் ரொம்ப அருமையான திவ்ய பிரபந்தம். சுலபமான தமிழ், கேட்கும் போதே நமக்கு ரொம்ப இனிமையை தரவல்லது. திருப்பாணாழ்வாருடைய பெருமைகளை எல்லாம் இந்த பாசுரங்களை கேட்கும் போதே நாம் தெரிந்து கொண்டு விடலாம். அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவருகோன் விரையாறு பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே அப்படின்னு பாசுரம். பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தின் துணை கொண்டு அனுபவிக்கலாம். அமலன் இப்போ மொத்த வியாக்கியானத்தையும் படிச்சு அடியின் அர்த்தம் சொல்ல போறதில்லை. நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை நாம் அனுபவித்துக் கொள்வோம். அமலன்ன சுத்தன்கிறது அர்த்தம். பகவான் பரிசுத்தன். இவன் சுத்தனாகையாவது தான் ஒருத்தன் சுத்தனாகை அன்று. பகவான் ரொம்ப சுத்தன், தூய்மையானவன் சொன்னால் அவர் மட்டும் தூய்மையானவருங்கிறது அர்த்தம் இல்லை. தன்னோடு சம்பந்தித்தாரையும் சுத்தராக்கவல்ல அடியுடைமை. அவரோடே நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறதுன்னு சொன்னால் தம்மையொக்க அருள் செய்வர்னு சொல்கிறாளோ இல்லையோ, அந்த கிரமத்திலே அவரை போலே நம்மையும் பாவனர்களாக அவர் ஆக்கி விடுவார். அவர் தூய்மையானவராக இருக்கார், நாம் அவர்கிட்ட போனோன்னால் நம்மையும் தூய்மையானவர்களாக அவர் ஆக்கி விடுகிறார். துயரரு சுடரடியிரே திருவாய்மொழியிலே ஆழ்வார் பாடுகிறார். துயரரு சுடரடி அப்படின்னு கொண்டாடுகிறார். இந்த அர்த்தத்தை தான் காட்டுகிறார். அதனாலே பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தனன்னு ராமாயணம் சொல்லுகிறா போலே அவன்தான் பரிசுத்தன்னு கொண்டாடப்படுகிறான். அவன் பிறப்பினாலே உயர்ந்தவன், ஒழுக்கத்தினாலே உயர்ந்தவன். பிறப்பினாலே உயர்ந்தவன் சொன்னால் பிறப்பற்றவன்கிறதே ஒரு ஏத்தம் அவனுக்கு. அவதார காலங்களிலும் கூட உயர்ந்த விடங்களிலே பெருமான் தோன்றி இருக்கிறான், அல்லது தான் தோன்றிய விடத்தை மிக உயர்ந்ததாக செய்திருக்கிறான். அவர் உயர்ந்தவர். நமக்கெல்லாம் பிறப்பு ஒழுக்கம் முதலான அந்த நன்மைகள் எல்லாம் இருப்பதாக தெரியவில்லை. நாம் அறத்தாழ்ந்தவர்கள். நம்மை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தன்னை போலவே நம்மையும் ஆக்கி விடுகிறான் பெருமான் அப்படின்னு கொண்டாடுகிறார். அமலன் ஆதிபிரான்னு சொல்றாரு இல்லையோ, ஜகத்காரணத்வாதிகளை சொல்லவுமாம். இந்த ஜகத்துக்கே அவர்தான் காரணபூதராக இருக்கிறார். ஹேய பிரத்யநீகத்வம் கல்யாண குண யோகம்னு ரெண்டு சொல்லுவர்கள். பகவான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னால் உயர்வர உயர்நலம் உடையவன். நிறைய கல்யாண குணங்கள் அவனிடத்துல உண்டு. அதற்கடுத்ததாக தீயவற்றுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக அவன் இருக்கிறான். எந்த தோஷமும் அவனிடத்திலே சொல்லவே முடியாது. இதைத்தான் உபய லிங்கம்னு சொல்லுவார்கள். நிறைய கல்யாண குணங்கள் உண்டு, அதே போல தீயவற்றுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக அதனுடைய தொடர்பே இல்லாமல் இருக்கிறான் எம்பெருமான். அவன் யார்னு சொன்னால் அவன்தான் திருவேங்கடத்திலே நின்று காட்சி தருபவனான பெருமான் விண்ணவருகோன் அப்படின்னு முதலிலே சொல்லுகிறார். திருப்பாணாழ்வாருக்கு என்ன ஆச்சரியம்னால் என்னிடத்துல எத்தனை கிருபை அவனுக்கு. என்னை பரிசுத்தனாக ஆக்கினான், தன்னை போலவே என்னை ஆக்கினான். அதற்கடுத்ததாக அவன் செய்தது என்னன்னால் சேஷித்வத்தினுடைய எல்லையிலே அவன் நின்றா போலே. சேஷினா அவர்தான் தலைவர், அதுக்கு மேற்பட இன்னொருத்தர் கிடையவே கிடையாதுங்கிற இடத்துல பகவான் நிற்கிறார். என்ன பண்ணினார் தெரியுமா? சேஷத்வத்தின் எல்லையிலே என்னை வைத்தான். அடியவர்களுக்கு ஆட்பட்டவர்கள் திரளிலே எனக்கு மிஞ்சி யாருமே இல்லைன்னு கடைசியாக என்னை வைத்தான்.
அதாவது தலைவர்களாயிருக்கும் அவர்களுக்குள்ளே தானே தலைவன் முதலிலே இருக்கும் அவன் அடியவர்களுக்கு ஆட்பட்டிருக்கிற வகையிலே எல்லாருக்கும் தொண்டனாக கடைசியாக என்னை வைத்தான், அப்படிப்பட்ட சிறப்பினை எனக்கு செய்தான் அப்படின்னு சொல்லுகிறார் விமலன். என்னுடைய சிறுமையை அவன் பார்க்கவில்லை, ததியருக்கு என்னை சேஷமாக்கினான், அடியவர்களுக்கு என்னை ஆட்பட்டவனாக ஆக்கினான். அதனாலே பெருமானுக்கு ஒரு ஔஜ்வல்யம் வருகிறதாம், அதனாலேயே பெருமான் ஒளிவிடுகிறான்னு தெரிவிக்கிறார். விண்ணவர் கோன், அவர் ஏதோ ஒரு சாதாரணமானவர்னு நினையாதீர்கள், ஆள் இல்லாதவன்னு நினைக்காதீர்கள். தத் விஷ்ணோகோ பரமம்பதகம் சதா பஷ்யந்தி சூரையஹான்னு சொல்கிறோம் இல்லையோ, இமையவர்கள்னு ஏன் சொல்லுகிறோம், இமையோர்கள்னு கண் இமையாதவர்கள், இமையோர்கள் கண் இமைக்காமல் பகவானையே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், அனந்தகருட விஸ்வக்சேன சுதர்ஷன பாஞ்சசன்யாதிகள் அவர்களெல்லாம் இருக்கச் செய்தையும் என்னிடத்திலே பரிவு காட்டினான், என்னிடத்திலே அன்போடே நடந்து கொண்டு நித்தியமுக்தரோடொக்க என்னை விஷயீகரித்தான் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த பெருமான் தான் விண்ணவருகோன். அவன் எங்கிருக்கிறான், விரையாறு பொழில் வேங்கடவன். இங்கே வியாக்கியானத்தில் காட்டுறார் பாருங்க, ஆற்றிலே அழுந்துவார் ஆழங்காலிலே இளைப்பார தேடுமா போலே அவர்களும் வந்து அடிமை செய்யும் இடம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னால், நித்தியசூரிகள் பரமபதநாதனிடத்திலே ஈடுபட்டு அவனுடைய குணங்களை எல்லை காண முடியாமல் திருவேங்கடமலைக்கு வந்து அவனுடைய மேன்மை நீர்மை குணங்கள் அவைகள் மிகவும் எல்லை காண முடியாமல் இருப்பதைக் கண்டு இவனுக்கு அடிமை செய்வார்கள் என்று கருத்து. அந்த பெருமான் அவாங் மனச கோச்சரம்னு சொல்லுவார்கள், வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத வைபவம் பெத்தவன். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகான்னு வேதங்கள் கூட பெருமானை முழுமையாக வர்ணிக்க முடியாமல் திணறுகின்றனன்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எம்பெருமான் அங்கே விளங்குகிறான், திருமலையிலே சேவை சாதிக்கிறான். அர்ச்சாவதாரத்துக்கெல்லாம் மூலஸ்தானம் போன்றிருக்கிற இடம் அப்படின்னு காட்டுகிறார். ஆகவே விண்ணவர்கோன் விரையாறு பொழில் வேங்கடவன், நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான், அந்த பெருமான் தான் வைகுண்டத்திலேருந்து புறப்பட்டார் திருவரங்கத்திலே படுப்பதற்காக. இடையிலே சற்றே நின்று இளைப்பாரின இடம் அது திருமலை. அவனே திருமலையிலே நின்றான். அந்த திருவேங்கடமுடையான் தான் இங்கே வந்து சேர்ந்தான், கோயிலிலே புகுந்தான், இங்கே வந்து திருவரங்கநாதனாக காட்சி தருகின்றான் அப்படின்னு பாடுகிறார். அதற்கு மேலே தெரிவிக்கிறார், மந்திபாய் வடவேங்கட மாமலை மாணவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் அப்படின்னு பாடுறார் இல்லையோ. மந்திபாய் வடவேங்கட மாமலை, இந்த திருவேங்கட மாமலை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த இடத்துல வேடும் வானரமும் உடை வேங்கடம்னு சொல்கிறோம் இல்லையோ, நிறைய குரங்குகள் மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான், வானவர்கள் வந்து திருவாராதனம் பண்ணுகிறார்கள், நித்தியசூரிகள் பெருமானை நன்கு பூசிக்கின்றார்கள். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமையா ரமமானாய வெங்கடேசாய மங்களம்னு பாடுறோம் இல்லையோ, ஸ்ரீவைகுண்டத்தை கூட பகவான் வேண்டாம்னு தள்ளுட்டாராம். கல்லும் கனைகடலும் வைகுந்த வானாடும் புல்லென்னொழிந்தன கொல் அப்படின்னு நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியிலே பாடுகிறார். திருவேங்கடத்தை தள்ளுட்டார், திருப்பார் கடலை தள்ளுட்டார், வைகுந்த வானாட தள்ளுட்டார், எல்லாத்தையும் தள்ளுட்டு எங்கே போனார்னால், என்னுடைய நெஞ்சமே போதும்னு என்னிடத்திலே வந்து சேர்ந்து விட்டான்னு பாடுகிறார். அதை போல இந்த இடத்திலேயும் பகவான் திருவேங்கடமலையிலே சேவை சாதிக்கிறான். அங்கே வந்து தேவதைகள் எல்லாம் கை தொழுகின்றார்கள், தொண்டுகள் செய்கின்றார்கள். ஸ்ரீவைகுண்டத்தை தியஜித்து விட்டு சுவாமி புஷ்கரணி தட்டத்திலே தீரத்திலே வந்து நின்று ரமையின்னு கொண்டாடப்படுகிறவளான பிராட்டி, அந்த பிராட்டியோடே விஹரித்து இங்குமங்கும் சுற்றி கொண்டு கழிப்பவனான பெருமான், அந்த பெருமானுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுகிறோம் இல்லையோ. மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்து அரவினனையான், இந்த பெருமான் வேறு அந்த பெருமான் வேறு என்று எண்ணாதீர்கோள், அந்த பெருமான் தான் இந்த பெருமானாக சேவை சாதிக்கிறான். பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார்னு ஒரு பெரியவர்,
அஷ்டப்பிரபந்தங்கள்லாம் பாடியிருக்கார். திவ்ய கவின்னு கொண்டாடுகிறோம் அவரை. அவர் திருவரங்கநாதனுடைய தீவிரமான பக்தர். அவர் வேற எந்த தெய்வத்தையும் பாடினதே இல்லை, முதல்ல பாடுறதாகவும் இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இருந்தவர். அப்புறம் அழகரை பாடியிருக்கார், திருவேங்கடமுடையான பாடியிருக்கார், இருக்கட்டும். முதலிலே அவருடைய கொள்கை என்ன, திருவரங்கனை மட்டும்தான் பாடுவேன்னு இருந்தார். திருமலையப்பன் அவர் கனவிலே வந்தாராம். ரொம்ப நன்னா கவி சொல்றீரே, நம்ம பற்றியும் பாட வேண்டும் அப்படின்னு சொன்னார். நம்மை பற்றியும் பாட வேண்டும்னு சொன்ன போது ஆகட்டும் அப்படின்னு இவர் சொல்லிட்டார். ஆனால் பாடவே இல்லை. என்னடா அது, ஏற்கனவே சொன்னோம் ஆனால் பாடவே இல்லைன்னு திரும்பவும் நினைவூட்டினார். அவர் சொன்னார், இல்லை ஸ்ரீரங்கநாதனை தவிர வேற யாரையும் பாடமாட்டேன்னார். அப்போது ஒரு வயத்த வலியை பிரசாதமாக கொடுத்தாராம் பெருமாள். பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு ஒரு வயிற்று வலியை பிரசாதமாக கொடுக்க இந்த வயிற்று வலி சரியானுனா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தார்கள். திரும்பவும் கனவுல வந்தார், என்னை பற்றி பாடிவிடு, சரி பண்ணிவிடுறேன்னார். அவர் சொன்னார், இந்த சரி பண்ணணுங்கிறதுக்காக பாடலை, ஆனால் பாடல் பெற வேண்டுங்கிறதுக்காக நீ இத்தனை மெனக்கெட்டிருக்கியே, அதுக்காக பாடுகிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு மேலே திருவேங்கட தந்தாதி திருவேங்கட மாலையெல்லாம் பாடினாராம். அப்போ பெருமாள் பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு என்ன உணர்த்தியிருக்கார் தெரியுமா, அந்த ஸ்ரீரங்கநாதன் தான் போய் நானும் ஏதோ வேற வேறன்னு நினைச்சிட்டு இருக்கீர் போல் இருக்கு, திருப்பாணாழ்வார் பாடியிருக்கிறாரே, நாம் தான் பரமபதத்திலிருந்து வந்தபோது இங்கே நின்று அங்கே கிடந்தோம்னு சொல்லியிருக்கார் இல்லையோ, மாணவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினையான் அப்படின்னு அவர் பாடியிருக்கார் இல்லையோ, மந்திபாய் வடவேங்கட மாமலையிலே இருக்கிறவன் அரங்கத் தரவினையான் தான்ங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமாக பாடி கொடுத்திருக்கிற படியினாலே உமக்கு சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு காட்டி கொடுத்திருக்கிறார். ஆக திருப்பாணாழ்வார் திருவரங்கநாதனுடைய பக்தர், அந்த திருவரங்கநாதனோட கலந்தவர், அப்படித்தானே அவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். அந்த ஆழ்வாரும் கூட திருவேங்கடமுடையான் இடத்திலே ஆழங்கார்பட்டிருக்கிறார். அந்த பெருமான் விண்ணவர்கோன்கிறத சொல்லுகிறார், விண்ணவர்களும் வந்து அந்த பெருமானுக்கு தொண்டுகள் செய்கிறார்கள்ங்கிற அந்த கருத்தை சொல்லுகிறார். இப்படி ஸ்ரீரங்கநாதனே திருவேங்கடமுடையான்கிற அந்த உயர்ந்த கொள்கை இருக்கிறதே, அந்த கொள்கையை உலகத்திலே நடையாட செய்தவர்களுக்குள்ளே திருப்பாணாழ்வார் மிக முக்கியமானவர். அதனால நாமும் திருவரங்கத்துக்கு போனால் திருவேங்கடமுடையான் நினைத்து கொள்வோம், திருவேங்கடத்துக்கு போனால் திருவரங்கநாதனை நினைத்து கொள்ளுவோம், இருக்கிற இடத்துலேருந்து ரெண்டு பேரையும் நினைத்து கொள்ளுவோம். அது ரொம்ப சுலபமான வழியாக போச்சு இல்லையப்போ. அப்படி இருக்கிற இடத்துலையே அந்த ரெண்டு எம்பெருமான்களையும், இரு எம்பெருமான்களையும் நினைத்து கொள்வோம், அவர்களுடைய அருளை பெறுவோம். ஆழ்வார்களிலே கடைக்குட்டி ஆழ்வார் என்கிற சிறப்புக்கு உரியவர் திருமங்கை ஆழ்வார். கலந்த திரு கார்த்திகை கார்த்திகன் அந்நாளிலே திருக்குறையலூர்ங்கிற திவ்ய தேசத்திலே திருவவதரித்தவர். நீலன்கிற இயற்பெயரை உடையவர். குமுதவல்லி நாச்சியாரிடத்திலே மையல் கொண்டார். அவளாலே திருத்தி பணிகொள்ளப்பட்டார். திரு நரையூர் நம்பியினிடத்திலே சமாசிரயணம் பெற்றார். திருக்கண்ணபுர தெம்பெருமானிடத்திலே காலக்ஷேபம் கேட்டார். மிக உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ சிகாமணியாக அவர் மிளிர்ந்தார். அர்ச்சாவதாரங்களுக்கு ஏத்தமே திருமங்கையாழ்வாராலேன்னு சொல்லிவிடலாம். அர்ச்சாரூபியான பெருமானுடைய ஸ்வரூப ரூப குணவிபவ ஐஸ்வர்யாதிகளை எல்லாம், அதாவது அவனுடைய தன்மை, அவனுடைய வடிவழகு, அவனுடைய குணங்கள், அவனுடைய செல்வங்கள், இவற்றையெல்லாம் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களின் துணை கொண்டே நாம் அறிகிறோம். ஆழ்வார்கள் அர்ச்சையிலே ஆழங்கார்பட்டவர்கள். அதிலும் திருமங்கை ஆழ்வார் அதில் விசேஷமான ஸ்தானம் வகிக்கிறார். 80க்கும் அதிகமான திருத்தலங்களை பாடியிருக்கிறாருங்கிற அந்த பெருமையே அவருக்கு போதுமானது. அவர் அளவிற்கு அத்தனை திவ்யதேசங்களை பாடினவர்கள் யாரும் இல்லர். அப்போ திருவேங்கடமலையே திருமங்கை ஆழ்வார் பாடாது இருப்பரா? நன்கு பாடியிருக்கிறார். கிட்டத்தட்ட 60 பாசுரங்களை திருவேங்கடமுடையானுக்காக வழங்கியிருக்கிறார் திருமங்க மன்னன். ஆடல் வாங்குற குதிரை ஏறித்தான் அவர் எல்லா திவ்யதேசங்களுக்கும் சென்றிருக்கிறார். பிரகலாதன்கிற ஒரு சிறுவனுக்காக பெருமான் செய்திருக்கக்கூடிய சாகச செயல் நரசிம்மாவதாரம், அதை எண்ணி வியக்கிறார். அப்படியே அங்கிருந்து திருவேங்கடமலைக்கு போகிறார். திருவேங்கடமலையிலே பகவான் ஸ்ரீனிவாசனாக சேவை சாதிக்கிறார். சம்சார துக்கத்தை போக்குவதற்காகத்தான் திருமலையிலே பகவான் இருக்கிறான். அவனுடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னால், ஆசிரித்தர்களுடைய விரோதிகளை எல்லாம் நிரசனம் பண்ணுகிறவன் அவன், அழிக்கிறவன் அவன். அவனுடைய திருநாமம் எவ்வவர்களெல்லாம் சொல்லுகிறார்களோ அவ்வவர்களுடைய சம்சார துக்கத்தை எல்லாம் போக்குகிறவனாக பகவான் இருக்கிறான்.
எனக்கு உபகாரகனான அந்த கிருஷ்ணன் எங்கிருக்கிறான்? நாள் அவன் திருமலையிலே இருக்கிறான். என்னுடைய மனசே, நீ அவனை கிட்டப்பார் அப்படின்னு உபதேசம் பண்ணுகிறார். பிரமன் தொடக்கமான தேவர்கள் எல்லாம் திருப்பார்கடலை ரொம்ப சுலபமாக அடைந்து விடுவார்கள். அவனையே எல்லாமுமாக கொண்ட அனன்ய பிரயோஜனர்கள், அதாவது பிரிதொரு பயனை அவனிடத்திலே எதிர்பார்க்காதவர்கள், அவர்கள் நிச்சயமாக திருமலைக்கு போகிறார்கள். அங்கே போய் பகவானை அவசியமாக சேவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த பெருமான் கிருத யுகத்திலே வெண்ணிறத்தனாக இருக்கிறான், கலியுகத்திலே கரியவனாக இருக்கிறான், துவாபர யுகத்திலே நீலன்னு போற்றப்படுகிறான். அவன்தான் கண்ணனாக பிறந்தான். திருவேங்கடமுடையான எப்படி அனுபவிக்கிறார் பாருங்கள். மருத மரம் இரண்டு முறிந்து விழும்படி நடுவே போன சக்தி உடையவன் அவன்தான். கையிலே இருக்கிற திருவாழி இருக்கிறதே, அவன் நினைத்த காரியத்தை சாதித்து தரவல்லவாயித்து அது. அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதை நடத்தி கொடுத்துவிடும். அந்த பெருமான் தான் கோகுலத்தை காப்பதற்காக ஒரு குன்றை எடுத்து காத்து, அதே பெருமான் தான் ஒரு குன்றிலே நின்று இன்றைக்கு திருமலையிலே ரட்சிக்கிறான். என்னுடைய மனசே, நீ அந்த திருமலையை அடைவாயாகன்னு சொல்லுகிறார். பகவான் எத்தனை சுலபன், பார்த்தனுக்கு சாரதியாக ஆனான். ரதியினுடைய ஸ்தானத்திலே அர்ஜுனனை வைத்தான். தான் பார்த்தனுக்கு சாரதியாக பெருமான் இருந்தான். பார்த்தற்காயன்னு பாரதம் கை செய்திட்டு வென்ற பரஞ்சுடர். பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள்னு நமக்கு தெரியும். ஆனா பாண்டவர்கள் கண்ணனுடைய சகாயம் இல்லாமல் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாஷ்ச பாண்டவாகான்னு சொல்லுவார்கள். பாண்டவர்களுக்கு எல்லாமுமாக இருந்தது பெருமான் தானே. அந்த பெருமானுடைய துணை கொண்டே பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த பெருமான் தான் கோத்தங்காயர் தம்பாடியில் குறவை பிணந்த எம் கோவலன். அடுத்த வார்த்தை எப்படி சொல்றாரு பாருங்க, பெரிய யுத்தத்தை நடத்தினவன் அவன்தான், ராசக்கிரீடையெல்லாம் கோபிகைகளோட செய்தவன்கிறார். இது என்னது, கோபிகைகளோட பெண் பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருந்தவரா? பாண்டவர்களுக்கு உதவி புரிந்து கௌரவர்களை பாண்டவர்கள் முடிப்பதற்கு உதவி செய்தவன், இந்த பெண் பிள்ளைகளோட ராசக்கிரீட விளையாடின்றிருந்தவரானால் ஆமாம்ங்கிறது தான் பதில். ஏத்துவார்த்தம் மனத்துள்ளான் இடவெந்தை மேவிய எம்பிரான். திருவிடவெந்தைங்கிற திவ்யதேசம், அங்கே அந்த பெருமான் தான் சிவ சாதிக்கிறான். தீர்த்தநீர் தடம் சோழசூழ் திருவேங்கடம் அடநெஞ்சமே, அவன்தான் திருவேங்கடமலையிலே வர்த்திக்கின்றான். அந்த திருவேங்கடத்தை அடைய பார்ப்பாய் அப்படின்னு மனசை பார்த்து சொல்லுகிறார். அதற்கு மேலே வன் கையான் அவுணர்க்கு நாயகன் வேள்வியில் சென்று மாணியாய். அதென்னமோ எல்லாருக்குமே அந்த திருவேங்கடமுடையானை வாமனனாகவும் திருவிக்கிரமனாகவும் அனுபவிப்பதிலே அத்தனை ஊற்றம். அந்த பெருமான் மகாபலியினுடைய சாலைக்கு, யாச்சக சாலைக்கு, வேள்வி சாலைக்கு சென்றான். ஒரு யாச்சகனாக போனான். சாதாரணமாக நாம் எல்லாம் நமக்கு ஒன்று தேவைன்னா கூட கை நீட்டுவதற்கு யோசிப்போம். ஆனால் பகவானுடைய பெருந்தன்மையை பாருங்கள். இந்திரனுக்கு கஷ்டங்கிறதுக்காக இவன் கை நீட்டி கொண்டு திரிகிறான். அவனுடைய செல்வங்களை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என்பதிலே இருக்கிற பாரிப்பு. இந்திரனுக்காக தான் கையை நீட்டிக்கொண்டு இந்த உலகம் தன்னை இறப்பாளன்னு சொன்னாலும் அதை பற்றி அவர் கவலை இல்லை. என்னை இறப்பாளன் என்று சொல்லட்டும், யாச்சகன் என்று சொல்லட்டும், அதை பற்றிலாம் கவலைப்படுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திரனுக்காக பெருமான் கை நீட்டி கொண்டு போனான். வேள்வியில் சென்று மாணியாய், ஒரு மாணவகனாக ஒரு பிரம்மச்சாரியாக போனான். மண்கையால் இறந்தான் மராமரம் ஏழைத வளத்தினான். அவன்தான் ஏழு மரங்களையும் சப்த சால விருட்சங்களையும் ஒரு பாணத்தினாலேயே கீழே சாய்த்தவனான ராமன். அதுவும் அவன்தான் என் கையா நிமயத்துள்ளான் இரும்சோலமேவிய எம்பிரான் தென்கைமா துயர் தீர்த்தவன் திருவேங்கடம் அடநெஞ்சமே. ஆதிமூலமேன்னு ஒரு யானை கூப்பிட்டதே, அது கூப்பிட்டவுடனே ஓடி வந்து ரட்சித்தவன் அவன்தானே. தென்கைமா துயர் தீர்த்தவன் அது என்ன, சாதாரணமான யானையா? பலமில்லாத யானையானால் அப்படி அன்று, பலமெல்லாம் உண்டு. ஆனாலும் தன்னை விடுவித்துக் கொள்ள அதாலே முடியவில்லை. அந்த சமயத்தில் பெருமானே ஆதிமூலமே என்று அதை அழைத்தது. ஓடோடி வந்தார் பெருமாள், ரட்சித்தார். மற்ற தேவதைகள் எல்லாம் நாகம் நாகம் நச்சாகம்னுட்டு பின்னாடி போயிட்டாளாம். பகவான் ஒருத்தர் தான் வந்தார்,
வந்து ரட்சித்து கொடுத்தார். அப்படி ரட்சித்தவனை பார்க்க வேண்டும்ங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குமாகில் அதற்காக பதற வேண்டா, கவலைப்பட வேண்டா, திருமலைக்கு வாருங்கோள் அப்படின்னு சொல்லுகிறார். தம்முடைய மனசை பார்த்து நீங்கள் அந்த திருமலையை அடையுங்கோள் அப்படின்னு இப்படியே உபதேசிக்கிறார். ஒரு பாட்டாலே சொல்லுகிறார், பேசுமின் திருநாமம் எட்டெழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் பேசுமார் தம்மை உய்ய வாங்கி பிறப்பருக்கும் பெருமான் பிறப்பருக்கும் பிரான்னு சொல்லுகிறார். பகவானுடைய எட்டெழுத்து இருக்கிறதே திருவஷ்டாட்சர மகாமந்திரம்னு சொல்லுவார்கள். திருவெட்டெழுத்து மாமந்திரம், மந்திர ராஜம்னு பெயர் அதற்கு. மந்திரங்களுக்குள்ளே அரசனை போன்றது அது. பேசுமின் திருநாமம் எட்டெழுத்தும் சொல்லி நின்று பின்னரும் பேசுமார் தம்மை உய்ய வாங்கி பிறப்பருக்கும் பிரான். அந்த திருவெட்டெழுத்து மாமந்திரத்தை சரியான குருவினிடத்திலே அமர்ந்து பாடம் கேட்டவர்கள், உபதேசம் பெற்றவர்கள், அன்னவர்களுடைய இந்த பெரும்பிணியாகிற சம்சாரத்தை பெருமான் அறுத்து கொடுக்கிறான். அப்படி சம்சாரத்தை அறுக்கிறவன் எங்கு உரைகின்றான்னால் திருவேங்கடமலையிலே உரைகின்றான். என்னுடைய மனசே அந்த திருவேங்கடமுடையானை திருவேங்கட மலையை அடைவாயாக அப்படின்னு உபதேசிக்கிறார். மேலே தாயே தந்தை என்னும்னு ஒரு பதிகம் பாடியிருக்கார். தாயே தந்தை என்னும் தாரமே கிளமக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன். ஆழ்வார் பாடுறார் இல்லையோ, அவர் பாடும்போது என்ன சொல்லுகிறார், கொண்ட பெண்டிரு மக்களுத்தார் சுத்தத்தவர் விரரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை அப்படிங்கிறார். அதே போலத்தான் ஆழ்வாரும் சொல்லுகிறார். திருமங்கை ஆழ்வார் பாடும்போது நமக்கு எல்லா விதமான பந்துவுமாக இருப்பவன் பெருமான் தான். மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகுருத்து கதிகி நாராயணஹான் உபனிஷத்து ஓதும் சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனின்னு நம்மாழ்வார் பாடுகிறார். உபனிஷத்து வடமொழியில் என்ன சொல்றதோ அதை நம்மாழ்வார் தமிழ்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். தாயே தந்தை என்னும் தாரமே கிளமக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் பெருமானை எல்லா விதமான பந்துவும் நீதான் என்று நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். நீதான் அத்தனையும் என்று நாம் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமானே எல்லாம்ங்கிறத தெரிந்து கொண்டு அவனிடத்திலே சரண் புகுகிறார் ஆழ்வார். இந்த தாயே தந்தை என்னுங்கிற இந்த பதிகத்திலே அவர் சொல்லுகிறார், பந்துக்கள் அல்லாதவர்களையெல்லாம் பந்துக்கள்னு நினைச்சிருக்கேனே, இந்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டும். பிள்ளலோகாச்சாரியர் சாதிக்கிறார், ஈஸ்வரனை ஒழிய ரக்ஷகர் அல்லர் என்னுமிடம் பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோங்கிறார். ஏன் அப்பா ரக்ஷகர் ஆக மாட்டாரா அப்படின்னா, அப்பா ஹிரண்யகசிபுவா இருந்தா என்ன செய்யறது, அண்ணன் ரக்ஷகனாக மாட்டானா, அண்ணன் ராவணனை போலே வாலிய போலே இருந்தால் என்ன செய்வது அப்படின்னு பல கேள்விகளை கேட்கிறார். கணவன் ரட்சிக்க மாட்டாரான்னா, அஞ்சு பேர் இருந்தும் பிரயோஜனப்படலையே திரௌபதிக்கு, ஒரு கணவரை காப்பாற்ற போறார் இப்போ அப்படின்லாம் கேட்கிறாரு இல்லையோ. அப்ப யார் ரக்ஷகர்னால் எல்லா காலத்திலும் ரட்சிக்கக்கூடியவர் பெருமான் மட்டுமே, பகவான் மட்டுமேங்கிற அந்த அர்த்தத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அவன்தான் திருமலையிலே வர்த்திக்கின்றான். அந்த பெருமானுக்குத்தான் நாம் தொண்டுகள் செய்ய வேண்டும், நம்மிடத்துல அவன் கைங்கரியம் பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறத அதை தெரிவிக்கிறார். இன்னொரு பாசுரத்தாலே, பல்பிறவி நோற்று அடியன் தேவரீர் கடாக்ஷத்தாலே யோக்கியனானேன். என் முயற்சினாலும் ஒன்று அடையிறதுங்கிறது முடியுமா, என்னை கொண்டு எல்லாவற்றையும் நீயே செய்வித்து கொள்ள வேண்டும், உன்னை அடைவதற்கு தகுதி படைத்தவனாக ஆனேன், உம்மை காண வேண்டும்ங்கிற ஆசையினாலே மாறி மாறி பல பிறப்பு பெற்றிருந்த அடியேன் உம்மை சரணடைந்தேன், கோல்தேன் பொழில் சூழ் வேங்கடத்தானேன்னு கரைகிறார் ஆழ்வார். திருவேங்கட சுனை அதையும் அவர் வர்ணிக்கிறார். திருவேங்கடம்னாலே அந்த அருவி விசேஷங்கள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். பாப விநாசம்னு சொல்லுகிறோம், ஆகாச கங்கைன்னு சொல்லுகிறோம், தோரணசிலான்னெல்லாம் போய் பார்த்துட்டு வராள் இல்லையோ, அந்த இடங்கள்லாம் பாருங்கோ, அங்கே இருக்கக்கூடிய அருவிகள் எல்லாம் நம்முடைய மனத்தை உருக்கும், கொள்ளை கொள்ளும். வேதாந்த தேசிகன் தயாசதகத்தில் பாடுறார், அந்த அருவி தாரைகள் விசேஷங்கள் அதை நினைச்சாலே நமக்கு புல்லரிக்கிறது. இப்போவே போய் கைங்கரியம் பண்ண மாட்டோமான்னு தோன்றுகிறது. அசிதிலகரணேஸ்மின் அக்ஷதஸ்வாச விருத்த வபுஷி கமன யோகிய வாசமாசாதையம்னு பாடுறார். ஆனால் போகணுன்னா உடம்புல தெம்பிருக்கச்சே தான் போகணும். திருமலைக்கு போகணுன்னா உடம்புல தெம்பிருக்கச்சே போகணும். ஏன் சுவாமி, முதியோர்களுக்கு கூட தரிசனம் உண்டேன்னா, வெறும் போய் சேவிக்கிறதுக்கு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கைங்கரியம் பண்ண வேண்டும், கைங்கரியம் பண்ண வேண்டும்னால் உடலிலே வலுவிருக்க வேண்டுமே. அப்போ வலுவிருக்கிற காலத்தில் போக வேண்டும்னு சொல்கிறாரோ இல்லையோ, அப்படிப்பட்ட கைங்கரியங்களை எல்லாம் செய்யப்பெறுவேனாகனு திருமங்க மன்னன் திருவேங்கடமுடையானிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார், மனோரதத்தை வெளியிடுகிறார். நாமும் அப்படியே திருவேங்கடமுடையானிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். ஆழ்வார்கள் அனுபவித்த பிராகாரம், அவர்கள் எந்த விதத்திலே அனுபவித்தார்கள் அந்த பிரகாரத்திலே எல்லா பாசுரங்களையும் எடுத்துக்கொண்டு நாம் அனுபவிக்கவில்லை, சிற்சில பாசுரங்களையே எடுத்துக்கொண்டோம். திருவேங்கடமுடையானுடைய அனுபவத்தை செய்ய வேண்டுங்கிறது நம்முடைய சங்கல்பம். இந்த சங்கல்பத்தை ஏற்படுத்தினதும் திருவேங்கடமுடையானே.
அவர் அருளாலே ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக இந்த உயர்ந்த புரட்டாசி மாதத்திலே புரட்டாசி நாயகனான திருவேங்கடமுடையானுடைய அனுபவத்தை ஆழ்வார்கள் வழியில் நின்று செய்யும்படியான பெரும் பேத்தினை நாம் பெற்றோம். ஆழ்வார்கள் பெற்ற வருள் நாமும் பெற்று கழிப்போம்.